ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உடம்பன் வண்ப இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நிறைய பேர் வந்து ரோட்டோரங்களில் பார்த்துருப்போம் ஆனால் இது என்ன மரம் அப்படின்னு தெரியாமையே கடந்து போயிருப்போம் இது பார்த்திங்கன்னா நாட்டு அத்தி மரம்ங்க இந்த அத்தி மரம் வந்து இந்த மாதிரி நல்லா கொத்து கொத்தா வந்து காய் வைக்கிற ஒரு ரகம் இது வந்து நல்ல பெரிய மரமாக ஆகுங்க இந்த மரம் வந்து இருக்கு அப்படின்னா நிறைய பறவைகளோட சத்தம் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா இதுல வந்து பழங்கள் நிறையா இருக்குது அப்படின்றனால இதை சாப்பிட்ட நிறைய பறவைகள் வருங்க நம்ம வந்து அத்தி அப்படின்னாலே நம்ம வந்து அந்த ட்ரை ஃபிக்கை தான் யோசிக்கிறோம் அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷான ஃபிக் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பூனை வெரைட்டி அந்த மாதிரி ரகங்கள்ல சாப்பிட்டு பழகி இதெல்லாம் ஃபிகா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா ஃபிக் மாதிரியே நம்ம யோசிக்கிறது கிடையாது ஆனா இது வந்து நாட்டு அத்திங்க இந்த அத்தி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொத்து கொத்தாக காய்க்கும் ஆனால் அந்த பூனை ரகம் அதெல்லாமே செடி அத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து மர அத்தி ரகங்க இதை வந்து அத்தியை வந்து இப்படி புட்டு பார்த்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அத்திக்குள்ளே வந்து ஒரு குட்டி குட்டியாக கொசு இருக்கும் அத்தி தேனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதனால தான் உள்ளே வந்து பாலினேஷன் நடக்குதுங்க இந்த பாலினேஷன் நடந்தது அப்படின்னா தான் ஃப்ரூட்ஸ் வந்து நல்லதாக ஆரம்பிக்கும் இது வந்து அத்தியை வந்து கண்டு காய்காய்க்கும் காணாமல் பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அத் அத்தி பூவை யாருமே பார்த்திருக்க முடியாது அதனாலதான் யாராவது வராதவங்க வந்துட்டாங்கன்னா கூட பூத்தார் போல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பூத்த மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்னும் சொல்லுவாங்க ஏன்னா பூ வந்து பூக்காதுங்க ஃபஸ்ட்டு வரும்போதே பிஞ்சாதான் வரும் உள்ளுக்குள்ளேயே பாலினேஷன் நடக்கும் இதில் வந்து அத்தி கொசு அப்படின்றது அந்த ஹோல்ஸ் இருக்குங்க அது வழியாக வெளியே வந்துடும் இயற்கையாகவே அந்த அத்தியோட தேனீக்கள் வந்து உள்ளேயே இருக்கும் பழத்துக்குள்ளேயே தேனி இருக்கும் அது ஹோல்ஸ் போட்டு அந்த தேனி வந்து வெளியே வந்துடும் பெண்னீக்கள் வந்து வெளிய வந்துருங்க வந்து ஆண் தேனீக்கள் வந்து ஒரு சிலது உள்ளேயே இருக்கும் அதனால தான் வந்து பழத்தை புட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி புட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ள இருந்தது அப்படின்னா அதை ஓபன் பண்ணி அப்படியே வச்சோம் ஒரு டூ மினிட்ஸ் வைச்சோம் அப்படின்னா கொட்டிடும் ஒரு டூ செகண்ட்ஸ் வச்சாலே போயிடும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொசுக்கள் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் அத்தியோடய கொசுக்கள் ஒரு பூச்சி மாதிரியே இருக்கும்ங்க அதுதான் கொசு அத்தி கொசுன்னு சொல்லுவாங்க அதனால் நமக்கு எந்த கெடுதலும் கிடையாது இயற்கையாக இதுக்குன்னு உண்டான ஒரு விஷயம் தான் இது இந்த பழம் இருக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அத்தி கொசு இருந்தே தான் ஆகும் இதில் வந்து பெரிய ஹீமோ வந்து அதிகமாக கொடுக்குற இது வந்து இருக்குது இதே நீங்கள் பச்சையாக பறிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பால் மாதிரி வருங்க மரத்தில் வந்து வெட்டு இருக்க மாதிரி நிறையா பார்த்துருப்பீங்க நிறைய கீரல் கிழிச்சு கிழிச்சு இருக்கும் அந்த பால் எடுத்து மெடிசனுக்காக யூஸ் பண்ணுவாங்க வெட்டு காயங்களுக்கு அப்புறம் வந்து காலில் அந்த ஆடு மாடுகளுக்கு கால் முறிஞ்சிருச்சு அப்படின்னாலாம் கட்டு போடுறதுக்காக அதை பயன்படுத்துவாங்க அதனால் இந்த மாதிரி இருக்க பழங்கள் மரங்கள் எங்கேயாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் பழங்களை எடுத்துக்கோங்க இந்த பழத்தை எப்படி நம்ம ட்ரை பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப சப்புன்னு தான் இருக்கும் அதாவது நம்ம செடி அத்தியை கம்பேர் பண்ணும்போது செடி அத்தியில் நல்ல டேஸ்ட்டு ஸ்வீட்னஸ் இருக்கும் ஆனால் இதில் அந்த ஸ்வீட்னஸ் வந்து இருக்காதுங்க கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கொசுவை வந்து இப்படி தட்டிடணும் அத்தி தேனி அது இந்த தேனியை வந்து இந்த மாதிரி தட்டிட்டீங்கன்னா கொட்டிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காய வச்சிடலாம் இந்த பழத்தை பறிச்சிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க பழம் பார்த்தா உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக நல்லா பழுத்துருச்சுன்னா அந்த பழம் அப்படி தான் இருக்கும் நல்ல பழத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது கொஞ்சம் ஏதாவது அடிபட்டு இருந்ததுனாலோ இல்லை வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த ஏதாவது கொத்தி இருந்ததுனாலோ அதெல்லாம் வேஸ்ட் தூக்கி போட்டுருங்க நல்ல பழத்தை மட்டும் எடுத்துக்கோங்க மோஸ்ட்லி இருந்தே பறிக்க பாருங்கள் மரத்துல இருந்தே பறிக்க பாருங்கள் கீழே விழுந்ததே எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க அத்தியை நல்லா இந்த மாதிரி எடுத்து கா வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் காய வச்சுட்டு இதை வந்து நம்ம ட்ரை ஃபிக் நம்ம எததுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அது அந்த ஃபிக்குக்கு பதிலாக இந்த ஃபிக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தேன் அத்தியாக சாப்பிடுவாங்க நிறைய பேர் இதை வந்து நல்லா காஞ்ச வாட்டி தேனில் ஊற வச்சு தேன் அத்தியாக சாப்பிடலாம் ஏன்னா தேனும் உடம்புக்கு நல்லது அத்தியும் உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம் தேன் அத்தியாக கொடுக்கலாம் ஏன்னா ட்ரை ஃபிக்காக கொடுக்கும்போது அவங்களுக்கு டேஸ்ட் பிடிக்காது தேன் அத்தியாக கொடுக்கலாம் அடுத்து வந்து நல்லா முருகளை காஞ்ச வாட்டி அதை வந்து பவுடர் பண்ணி ட்ரை ஃபிக் பவுடராக கொடுக்கலாம் நாங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணலான் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க இது வந்து நம்மக்கிட்ட கிட்ட ட்ரை ஃபிக் ஆவும் கிடைக்கும் ஹனியாகவும் கிடைக்கும் ஹனியில் வச்சும் தரும் அடுத்து வந்து ட்ரை ஃபிக் பவுடராகவும் தரும் இதில் பவுடர் அரைக்கிறீங்க அப்படின்னா அது கூட சுக்கு மிளகு கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூட நாட்டு சக்கரை ஏலக்காய் இதை மூணையும் நாளையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு ப்ரிசர்வேட்டிவ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க நாங்கள் அப்படியே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு அந்த பால் கூட கலந்து கொடுத்தோம் அப்படின்னா சத்து மாவு கொடுக்குறோம் அந்த ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி டேஸ்ட்டில் குழந்தைங்கள குட்டி இருந்தே கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக குடிச்சு பழகிப்பாங்க ஏன்னா கொஞ்சம் பெருசானதான் அதோடய ஃப்ளேவர் கண்டுபிடிச்சிருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்